வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட் கிளாஸினுடைய கண்டினியூ. லாஸ்ட் கிளாஸில் ஒரு எஸ்எம்எஸ் பவர் சப்ளை, ஒரு இன்வெர்டர் சர்க்கியூட்டுக்கு, சார்ஜிங் சர்க்கியூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். பொதுவாகவே சார்ஜிங் சர்க்கியூட் அப்படின்னாவே பேட்டரி கண்டிப்பாக இருக்கும். அந்த பேட்டரியை நம்ம சஃபிஷியன்ட் லெவலுக்கு சார்ஜ் பண்ணணும், அப்போ தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். இப்போ இந்த எஸ்எம்எஸ் பவர் சப்ளைக்கில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இது வந்து பெரிய அளவில் ஏரியா வந்து கவர் பண்ணாது, சிம்பிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு அடாப்டர், இது ஒரு சார்ஜர், ஒரு இன்வெர்டர் பேட்டரியை சார்ஜ் பண்ணுற சார்ஜர். இது வந்து ஆப்ரேட்டிங் செக்ஷன், சிம்பிளாக இது ஆப்ரேட்டிங் செக்ஷன். இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது இருக்குல்ல, இந்த இண்டிகேட்டருக்கு நேர் கீழே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் LM358 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு ரிலே, 12 வோல்ட் ரிலே, ஒரு டிரைவ் சர்க்கியூட்ஸ், மெயின்ஸ் கார்டு தனியாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் லைட்டு எப்படி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா, இந்த பேட்டரி சஃபிஷியன்ட் லெவல் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த எல்இடி எரிஞ்சிட்ருக்கு. இப்போ சார்ஜ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மெயின்ஸ் கார்டு இருக்குது. இந்த மெயின்ஸ் கார்டை என்ன பண்ணுறோம், இப்போ ஏசி லைனில் இன்சர்ட் பண்ணுறேன், இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது இந்த க்ரீன் வந்து ரெட்டாக மாறிடும். ஓகேவா? ரெட்டாக மாறிடும். இதுதான் அந்த சர்க்கியூட்ஸ் இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த யூனிட் உங்களுக்கு வேணும்னா இதனுடைய காஸ்ட் வந்து 300 ரூபா வரும். இதனுடைய காஸ்ட்டு 300 ரூபா வரும். வாங்கி நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்பலாம், இல்லை சார்ஜிங் சர்க்கியூட் எது இருந்தாலும், குறிப்பாக ஒரு யூபிஎஸ் வரக்கூடிய, நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, ஒரு 12 வோல்ட் 7.2 ஆம்பியர் பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் யூனிட் வந்திருக்கு, இன்னும் 2-3 யூனிட் வரப்போகுது, வந்தால் உங்களுக்கு அதில் காமிக்கிறேன். அதில் 5 ஆம்பியர் டெலிவரி பண்ணும் அந்த யூனிட்டில். இது வந்து 1 லிருந்து 1.5 ஆம்பியர் டெலிவரி பண்ணும். எந்த நாய்ஸ் எந்த சவுண்டும் எதுவும் வராது, கிளியராக இருக்கும், பக்கவாக சார்ஜ் ஆகிட்டுருக்கும், குயிக்காகவும் சார்ஜ் ஏறும். ஏன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், கான்ஸ்டன்ட் கரண்ட் டெலிவரி பண்ணும். ஓகே, இப்போது இதனுடைய ஒரு 1 மோர் சர்க்கியூட் பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா? நாம் இந்த எஸ்எம்எஸ் யூஸ் பண்ண நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், இதெல்லாம் பெனிஃபிட் இருக்கும். சரி, இந்த ஒரு சர்க்கியூட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், இதான் வந்து ஒரு சர்க்கியூட். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதான் சர்க்கியூட். இதில் வந்து லைன் நியூட்ரல், ஏசி இன்புட், ஒரு ஃபியூஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்குது. இந்த இடத்துல ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐசி வந்து DK1203 ஐசி, 8-pin ஐசி, எஸ் லைக் 555 ஐசி மாதிரியே இருக்கும். இந்த ஐசியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து உங்களுக்கு வந்து இன்டகிரேட்டடாக இருக்கும். எது இந்த செல்ஃப் ஸ்டார்டிங் சர்க்கியூட். இதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸில் வந்தீங்கன்னா, பவர் ஆன் பண்ணோன்னே ஐசியோட ஒரு பின்னுக்கு சப்ளை வோல்டேஜ் ஏசி டிசியாக மாறி உள்ளே போகும். ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட ரெசன்ஸ் இருந்து இந்த ஐசியை ட்ரிகர் பண்ணோம், அதுக்கப்புறம் அவுட்புட் வெளியே வரும். இந்த ஐசி ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் டைப் சிப்பு. இது இதுலேயே வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் சர்க்கியூட் இருக்குது. அதாவது பவர் சப்ளை ஒரு பர்டிகுலர் பின், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 7வது பின், 8வது பின் இருக்கு இல்லையா, இந்த பின்னுக்கு சப்ளை வோல்ட்டு, ஒரு ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி வழியாக இந்த வோல்ட் போகும். இந்த ஐசி பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இது லேட்டஸ்ட் ஐசி. இது கிட்டத்தட்ட 90 வோல்ட் டிசியிலேருந்து 290 வோல்ட் டிசி வேரியேஷன் இருந்தாலும் அந்த ஐசி ஒர்க் பண்ணும். இந்த ஐசியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செல்ஃப் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதனுடைய ஃப்ரீக்வன்சி, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னா, இதில் 65 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, இது வந்து சுவிச்சிங் ஃப்ரீக்வன்சி வெளிவரும். இது சுவிச்சிங் ஆகும், இந்த ப்ரைமரி வந்து சுவிச்சிங் ஆகும். ஓகேங்களா? இதில் இந்த என்னென்ன ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஐசியில் ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்டர் சர்க்கியூட் இருக்குது, ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இருக்குது, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர் சர்க்கியூட் OVP, ஓவர் லோடு ப்ரொடெக்ஷன், லோடில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா கூட இந்த ஐசி ஃபெயிலியர் ஆகாது, இது ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லை, இது ஸ்டாண்ட் பை வோல்டேஜ், கரண்ட் கன்சம்ஷன் எவ்வளோன்னு கேட்டால் ரொம்ப லெஸ் கன்சம்ஷன். அதாவது ஒர்க் பண்ணாத பொழுது கூட எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஸ்டாண்ட் பை பொசிஷனில் இருக்கக்கூடிய எடுக்கிற கரண்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். இப்போ எல்லா பவர் சப்ளையுமே இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக ஒரு ஏசி டிசி பவர் சப்ளை எல்லாத்துலேயும் வருது,
டிவிடி பிளேயர் விசிடி பிளேயர்லேருந்து சர்க்கியூட் வருது, ஏர் கண்டிஷனிங் போர்டில் வருது, இண்டக்ஷன் குக்கரில் இந்த சர்க்கியூட் வருது, எல்இடி டிரைவர் பவர் சப்ளையில் வருது, செட்டாப் பாக்ஸில் வருது. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் இந்த ஐசி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து ப்ரைமரி, இது செகண்டரி. இதில் செகண்டரி வர வோல்ட்டு தான் நம்ம டிவைஸுக்கு போகுது. இந்த இடத்துல அவுட்புட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு TL431 அப்படின்னு ஒரு ஐசி இருக்குது. பார்த்தா டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். இது வேரியபிள் ஜீனர் டயோடு, ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த எல்இடியுடைய ஐஆர் எல்இடியோட பிரைட்னஸை பொறுத்து தான் ஆப்டோ கப்ளர், இந்த டிரான்ஸோட கண்டக்ஷன் இருக்கும். ஆட்டோ கப்ளர் டிரான்சிஸ்டர், இந்த கண்டக்ஷன் தான் ஃப்ளைபேக் பல்ஸாக அஞ்சாவது பெண்ணுக்கு ஐசி வருது. அதை பொறுத்து இந்த ஐசியோட சுவிச்சிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அவுட்புட்டில் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கான்டென்ட் கரண்ட்டை மெயின்டைன் பண்ணும். ஓகே, சரி. இப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த போர்டில் பார்த்தேன் இல்லையா, இந்த போர்டில் பார்க்குறப்போ ரெண்டு போர்ஷன் இருக்குன்னு சொன்னேன். LM358 சொல்லியிருக்கேன் இல்லையா. LM358 மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கியூட்டில் என்ன உங்களுக்குன்னா, இந்த இடத்துல ஒரு பேட்டரி ப்ரொடக்ஷன் சர்க்கியூட், பேட்டரி ரிவர்ஸ் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட். ஒரு வேளை பேட்டரியை ரிவர்ஸாக யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, சில டிசி அப்ளிகேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருந்தால் நல்லது. ஓகேவா, இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி இன்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. பேட்டரி பாருங்கள், இந்த இடத்துல பேட்டரி இன்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு பேட்டரி இன்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஒரு சாதனம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அதில் இன்புட் பேட்டரி வழியாக கொடுக்கும்பொழுது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பேட்டரியை ரிவர்ஸ் போலாரிட்டியில் கொடுத்துட்டா கிட்டத்தட்ட அந்த ஃபெயிலியர் ஆயிரும், அந்த கேட்கெட் ஃபெயிலியர் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த சிம்பிளாக ஒரு சர்க்கியூட்டை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் ரிவர்ஸ் ப்ரொடக்ஷன், பேட்டரி ரிவர்ஸ் போலாரிட்டி ப்ரொடக்ஷன் சர்க்கியூட் அப்படின்னு பேர். இதில் என்ன மெயினாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் வந்து ஒரு ரிலே காயில் இருக்குது, இதில் ஒரு ரிலே காயில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது, ரெட் கலர் எல்இடி இருக்குது. இந்த எல்இடியோட ஏனோட வந்து நெகட்டிவ் லைன்லையும், கேத்தோடு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, ப்ளஸ் ரிலேவோட என்ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு ரிலேயை பற்றி தெரியும் இல்லையா, ரிலே காயில் இதுதான். ரிலே காயில் ஏபி காயில், இது போல், இது ரெண்டு வே. பொதுவாக ரிலே வந்து என்சி நார்மலி க்ளோஸ் அந்த பொசிஷனில் தான் இருக்கும். அதனால் இந்த பேட்டரியில் இருக்கிற ப்ளஸ் வோல்ட் நேரம் என்ன பண்ணும், இதன் வழியாக வெளியே போயிடும். ஓகேவா, மார்க் பண்ணி காமிக்கணும்னா பாருங்கள், இந்த பேட்டரிலேருந்து வெளியே வரும், போலுக்கு போகும், போல்லேருந்து இந்த கான்டாக்ட் சுவிட்சு, தென் இது வந்து அவுட்புட், இது வந்து லோடு, லோடு இது நார்மல் பேட்டரி ஆஸ் யூஸ்வலாக ப்ளஸ் மைனஸ் கான்டக்ட் ஆகும் பொழுது. இப்போ பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணிடுறீங்க எதிர்பாராத விதமாக, சும்மா ஒரு செகண்ட் அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அவுட்புட்டில் வோல்ட்டு வராது. ஏன் வராது அப்படின்னா, ரிலே கைல் ஆக்டிவேட் ஆகிரும். எப்படி ஆக்டிவேட் ஆகுது, அப்படி ரிலே கைல் ஆக்டிவேட் ஆகும் பொழுது இந்த இடத்துல இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு எரியும். இதில் எரியாது, இதில் எரியும். எரிஞ்சாவே நம்ம பேட்டரியை ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த எல்இ இந்த டயோடு இருக்கு இல்லையா, இந்த டயோடுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ், இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் போயிடும், இங்கே மைனஸ் நெகட்டிவ் வோல்ட்டு. அப்போ ரிலே வந்து கண்டக்ட் ஆகும். இந்த ரிலே கண்டக்ட் ஆகும்போது பாருங்கள் என்னாகும், நார்மலி க்ளோஸ்லேருந்து நார்மலி ஓப்பனுக்கு வரும். நார்மலி ஓப்பனுக்கு வரும் பொழுது நேராக அந்த சப்ளை நேராக இந்த எல்இடியை போய் இந்த எல்இடியை க்ளோ பண்ண வைக்கும். அவுட்புட் வோல்ட்டு இந்த இடத்துல வராது, இதில் வரும், இதில் வராது. ஓகே, அப்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, பொதுவாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுதும் நாம் இதன் வழியாக அவுட்புட் எடுத்துட்டோம்னா ரிவர்ஸ் போலாரிட்டி இல்லாமல் நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சர்க்கியூட்டை. ஓகேவா, பாருங்கள் ரிலே தான் சர்க்கியூட்டு, பேட்டரி ரிவர்ஸ் போலாரிட்டி ப்ரொடக்ஷன் சர்க்கியூட்டு. இதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பேட்டரியை ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பாசிட்டிவ் வோல்ட்டு ரிலே காயிலுடைய போலுக்கு வந்து வேவ் வழியாக என்சி கான்டக்ட் வழியாக அவுட்புட் வந்துடும். பேட்டரி ரிவர்ஸ் பண்ணும்பொழுது இந்த பாசிட்டிவ் வோல்ட்டு இந்த டயோடு வழியாக இந்த ரிலே காயிலுடைய ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடைக்கிறனால ரிலே காயில் ஆக்டிவேட் ஆகும், எனர்ஜைஸ் ஆகிரும். எனர்ஜைஸ் ஆகிறதுனால என்ன, உங்களுக்கு இந்த கான்டக்ட் ஆகும்போது அவுட்புட் வோல்ட்டு வராது, இந்த இண்டிகேட் லைட் எரியும். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட
எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராடக்ட்டுமே, ஒரு சிஆர்டி டிவியை பற்றி, டிவிடி பிளேயர் பற்றி, ஆம்பிளிஃபையர், ஆல் டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸை பற்றி, இன்வெர்ட்டர் யூபிஎஸ் பற்றி, எல்இடி டிவியை பற்றி, எல்லா சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறணும், வரணும் அப்படின்னு தான் இந்த சேனலுடைய நோக்கம். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக் கோர்ஸில் லெவல் 1, லெவல் 2 ரெண்டு கோர்ஸ் இருக்குது. லெவல் 1ல் ப்ராஜெக்ட் மேக்கிங் தான், லெவல் 2லேயும் ப்ராஜெக்ட் மேக்கிங் தான். இந்த மாதிரி ஒரு மினி ப்ராஜெக்டை மேக் பண்ணுறது மூலிமா உங்கள் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும், அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதை பற்றி விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், படித்து வச்சுங்க. ஒரு தொழிலுக்குள்ளே வாங்க, தொழில் மட்டும்தான் எல்லாத்தையுமே மாற்றும், ஓகேங்களா? ஒரு தொழிலை கற்று வச்சுக்கிறது மூலிமா உங்கள் இடத்துல இருந்தே, உங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் எல்லா வித பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? இதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது LM358 டூயல் ஆப் ஆம்ப். இது ஒரு ஐசி, பார்க்குறதுக்கு 12 ஐசி மாதிரியே இருக்கும். டூயல் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஐசியோட டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த LM358 பேஸ் பண்ணி தான் நான் முதல்ல காமிச்ச ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் இருக்குது. அந்த சார்ஜிங் சர்க்கியூட் என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணும், இந்த ஐசி சென்ஸ் பண்ணும், பேட்டரி சார்ஜ் ஆயிருச்சா இல்லையா, பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா, எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி ஒரு ரிலேவை கண்டக்ட் பண்ண வச்சு அவுட்புட்டை ஆன் பண்ணுறது, கட் ஆஃப் பண்ணுறது, ரெண்டையுமே இந்த ஐசி தான் பண்ணும். இந்த ஐசி பற்றிய நிறைய விவரங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.